சூரா மரியம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். காஃப் ஹா யா ஐன் சாத். நபியே, இது உம்முடைய ரப்பு தன் அடியாராகிய ஜகரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும். அவர் தம் ரப்பிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது இவ்வாறு ரஹ்மத்தை அருளினார். அவர் கூறினார், இறைவனே, நிச்சயமாக என்னில் நின்றும் என் எலும்புகள் பலகீனமடைந்து விட்டன, என் தலையும் நரையால் வெண்மையாய் இலங்குகிறது. இறைவனே, இதுகாரும் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. இன்னும் எனக்கு பின்னர் என் உறவினர்களுக்காக நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். மேலும் மனைவியோ மலடியாக இருக்கிறாள். ஆகவே நீ உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு வாரிசை கொடையாக அளிப்பாயாக. அவர் எனக்கு வாரிசாகவும் யாக்கூபுடைய சந்ததியினருக்கு வாரிசாகவும் உனக்கு பொருத்தமானவராகவும் இருக்கும்படியாக இறைவனே நீ ஆக்கி வைப்பாயாக. யா ஜகரியா, நாம் ஒரு புதல்வனை உமக்கு கொடுப்பது கொண்டு உமக்கு நன்மாராயம் கூறுகிறோம். அவருடைய பெயர் யஹ்யா. அவருக்கு முன்னர் இவ்வாறாக பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் கூறினான். அதற்கு அவர், இறைவனே, என் மனைவியோ மலடியாகவும் முதுமையின் தள்ளாத பருவத்தை நான் அடைந்தும் இருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு புதல்வன் உண்டாகுவான் என கூறினான். அது அவ்வாறே நடைபெறும். உம்முடைய ரப்பு கூறுகிறான், இது எனக்கு மிகவும் சுலபமானதே. முன்னர் நீர் ஒரு பொருளாகவும் இல்லாதிருந்த காலத்து நானே உம்மை படைத்தேன் என்று இறைவன் கூறினான். அதற்கு அவர், இறைவனே, நீ எனக்கு ஓர் அத்தாட்சியை இதற்காக ஏற்படுத்துவாயாக என்று வேண்டினார். நீர் சௌக்கியத்துடன் இருக்கும் நிலையிலேயே மூன்று இரவு பகல்கள் நீர் மக்களுடன் பேச முடியாமல் இருப்பீர், அதுவே உமக்கு அத்தாட்சியாகும் என்று கூறினார். ஆகவே அவர் தொழும் இடம் விட்டு வெளியே தம் சமூகத்தார்வால் வந்தார். பின்னர் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் சைக்கினையாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள் என கூறினார். அதன் பின்னர், யஹ்யாவே, நீர் இவ்வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் என கூறினோ. இன்னும் அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவருக்கு நாம் ஞானத்தை அளித்தோம். அன்றியும் நாம் நம்மிடம் இருந்து இரக்கத்தையும் பரிசுத்தத்தையும் அவருக்கு கொடுத்தோம். இன்னும் அவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருந்தார். மேலும் தம் பெற்றோருக்கு நன்றி செய்பவராகவே இருந்தார். அவர் பெருமையடிப்பவராகவோ அல்லாஹுவுக்கு மாறு செய்பவராகவோ இருக்கவில்லை. ஆகவே அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் மறுமையில் அவர் உயிர் பெற்று எழும் நாளிலும் அவர் மீது சலாம் சாந்தி நிலைத்திருக்கும். நபியே, இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டும் நீங்கி கிழக்கு பக்கமுள்ள இடத்தில் இருக்கும்போது தம்மை அவர்களிடம் இருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை ஜிப்ரயீலை அனுப்பி வைத்தோம். மரியமுக்கு அவர் சரியான மனிதராகவே தோற்றமளித்தார். அப்படி அவரை கண்டதும், நிச்சயமாக நான் உம்மை விட்டும் ரஹ்மானிடம் காவல் தேடுகிறேன், நீர் பயபக்தி உடையவராக இருந்தால் நெருங்காதீர் என்றார். நிச்சயமாக நான் உம்முடைய ரப்பின் தூதன், பரிசுத்தமான புதல்வர் உமக்கு அளிக்கப்படுவார் எனும் நற்செய்தியை தெரிவிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு அவர், மரியம், எந்த ஆடவனும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை பிசகியவளாக இல்லாதிருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு புதல்வன் உண்டாக முடியும் என்று கூறினார். உம் இறைவன் நாடிய அவ்வாறே ஆகும். இது எனக்கு மிகவும் சுலபமானதே. அவரை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் நம்மிடம் இருந்து ஒரு ரஹ்மத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம். இது விதிக்கப்பட்ட விஷயமாகும் என்று உம் ரப்பு கூறுகிறான் எனக் கூறினார். அப்பால் மரியம் ஈசாவை கருக்கொண்டார். பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவில் உள்ள ஓர் இடத்தை சென்றடைந்தார். பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை இடத்தை சென்றடைந்தார்.
பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை ஒரு பேரீத்த மரத்தின்பால் கொண்டு வந்தது. இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாகி இருக்கக் கூடாதா என்று கூறி அலற்றினார். அப்போது ஜிப்ரயீல் அவருக்கு கீழிருந்து, மரியமே கவலைப்படாதீர், உம்முடைய ரப்பு நிச்சயமாக உமக்கு கீழாலேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கின்றான். இன்னும் இந்த பேரீச்ச மரத்தின் கிளையை பிடித்து உம் அருகில் இழுத்து குலுக்கும், கொய்வதற்கு பக்குவமான பழங்களை உம் மீது உதிர்க்கும், ஆகவே அவற்றை உண்டு ஆற்று நீரை பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக. பின்னர் எந்த மனிதரை ஏனும் நீர் பார்க்க நேரிட்டால், மெய்யாக அர் ரஹ்மானுக்காக நான் நோன்பிருப்பதாக நேர்ந்திருக்கிறேன், ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறும். பின்னர் மரியம் அக்குழந்தையை சுமந்து கொண்டு தம் சமூகத்தாரிடம் கொண்டு வந்தார். அவர்கள் கூறினார்கள், யா மரியம், நிச்சயமாக நீர் ஒரு விபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறீர். ஹாரூனின் சகோதரியே, உம் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உம் தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை என்றும் பழித்து கூறினார்கள். ஆனால் மரியம் தம் குழந்தையிடமே கேட்கும்படி சுட்டிக்காட்டினார். நாங்கள் மடியில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். அச்சமயம் குழந்தை ஈசா, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான், இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக நற்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கின்றான், மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத் செய்து கட்டளையிட்டு இருக்கின்றான், என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக இருக்கின்றேன், நற்பேறு கிட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை, இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்றும் கூறினார். இத்தகையவர்தாம் மரியமுடைய புதல்வர் ஈசா ஆவார். இதை குறித்துத்தான் அவர்கள் வீணாக தர்க்கம் செய்கிறார்களே, அது பற்றிய உண்மையான சொல் இதுவே ஆகும். அல்லாஹுவுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அவன் தூயவன், அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று கூறுவான், உடனே அது ஆகிவிடுகிறது. நிச்சயமாக அல்லாஹுவே படைத்து பரிபக்குவப்படுத்தும் என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான், ஆகையால் அவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று நபியே நீர் கூறும். ஆனாலும் அவர்களிடையே இருந்த கூட்டத்தார் இது பற்றி தங்களுக்குள்ளே அபிப்பிராய வேதம் கொண்டனர். சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் வலுப்பமான நாளில் கேடுதான். அவர்கள் நம்மிடத்தில் வரும் நாளில் எவ்வளவு தெளிவாக கேட்பார்கள் பார்ப்பார்கள். எனினும் அந்த அக்கிரமக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இன்று இருக்கிறார்கள். மேலும் நபியே, நியாய தீர்ப்புக்குரிய அந்த கைசேதப்படக்கூடிய நாளை குறித்து நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. எனினும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் மீது உள்ளவர்களையும் வாரிசாக கொள்வோம், இன்னும் நம்மிடமே அனைவரும் மீட்கப்படுவார்கள். நபியே, இவ்வேதத்தில் இப்ராஹீமை பற்றியும் நினைவு கூறுவீராக. நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். என் அருமை தந்தையே, யார் ஒன்றையும் கேட்க இயலாத, பார்க்க இயலாத, உங்களுக்கு எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய இயலாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவுபடுத்தும். என் தந்தையே, மெய்யாக உங்களிடம் வந்திராத கல்வி ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை செவ்வையான நேர்வழியில் நடத்துகிறேன். என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் அர் ரஹ்மானுக்கு அருள்மிக்க நாயனுக்கு மாறு செய்பவன். என் அருமை தந்தையே, நிச்சயமாக அர் ரஹ்மானிடம் இருந்துள்ள வேதனை வந்து உங்களை தொட்டு நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளியாகி விடுவதை பற்றி நான் அஞ்சுகிறேன். அதற்கு அவர், யா இப்ராஹிம்,
நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா? நீர் இதை விட்டும் விலகிக் கொள்ளாவிட்டால் உம்மை கல்லால் எரிந்து கொள்வேன், இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்துக்கு விலகி போய்விடும் என்றார். அதற்கு இப்ராஹிம், உம்மீது சலாம் உண்டாவதாக, மேலும் என் ரப்பிடம் உமக்காக பிழை பொறுக்க தேடுவேன், நிச்சயமாக அவன் என் மீது எப்பொழுதும் கிருபை உடையவனாகவே இருக்கின்றான் என்று கூறினார். நான் உங்களை விட்டும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்திப்பவற்றை விட்டும் விலகிக் கொள்கிறேன், மேலும் நான் என் ரப்பை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பேன். என் ரப்பை பிரார்த்திப்பது கொண்டு நான் நிர்பாக்கியவான் ஆகாமல் இருக்க போதும் என்றார். இவ்வாறு அவர் அவர்களை விட்டும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டும் விலகிக் கொண்ட போது இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு நாம் நன்கொடை அளித்தோம். இன்னும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நபியாக ஆக்கினோ. மேலும் நாம் அவருக்கு நம் ரஹ்மத்திலிருந்தும் நன்கொடை அளித்தோ. சத்தியத்தையே கூறும் உண்மையான உயர் நாவையும் அவருக்கு கொடுத்தோ. நபியே, இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் மாசில்லாத தூயவராக இருந்தார். அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார். இன்னும் நாம் அவரை தூர் சினாய் மலையின் வலப்புறத்திலிருந்து கூப்பிட்டோம். மேலும் ரகசியத்தில் பேச நாம் அவரை நம்மிடம் நெருங்கி வரச் செய்தோம். மேலும் நம்முடைய ரஹ்மத்தில் நின்றும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக அவருக்கு நன்கொடை அளித்தோம். நபியே, இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் தம் குடும்பத்தினரை தொழுகையை கடைபிடிக்கவும் ஜகாத்து கொடுத்து வரும்படியும் ஏவுபவராகவும் இருந்தார். தம் ரப்பிடத்தில் மிகவும் விருப்பப்பட்டவராகவும் அவர் இருந்தார். நபியே, இவ்வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. நிச்சயமாக அவர் சித்தீக்காக மிக்க சத்தியவானாக நபியாக இருந்தார். மேலும் நாம் அவரை ஓர் உயரிய தலத்தளவில் உயர்த்தினோம். இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும், நூஹ் உடன் கப்பலில் நாம் ஏற்றிக்கொண்டவர்களின் சந்ததியிலும், இப்ராஹிம் உடையவும் இஸ்ராயில் யாக்கூபின் சந்ததியிலும், இன்னும் நாம் தேர்ந்தெடுத்து நேர்வழியில் நடத்தியவர்களிலும் உள்ள நபிமார்களாவார்கள். இவர்கள் மீது அல்லாஹ் அருளை பொழிந்தான். அர் ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களின் மீது ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் விழுவார்கள். ஆனால் இவர்களுக்கு பின் வழிகெட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள். தௌபா செய்து பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர, அத்தகைய சாலிகானவர்கள் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் அடைய வேண்டிய நற்பயன் எதிலும் அவர்களுக்கு குறைவு செய்யப்பட மாட்டாது. ஜன்னத் அதுனு என்னும் அந்த சுவனவதிகளை அர் ரஹ்மான் தன் நல்லடியார்களுக்கு அவற்றை அவர்கள் காண முடியாத போதே வாக்களித்தார். நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறும். சலாம் சாந்தி என்பதை செவியுறுவார்களே தவிர அச்சுவனவதிகளில் அவர்கள் வீணான எதையும் செவியுறமாட்டார்கள். இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய உணவு இருக்கிறது. இத்தகைய சொர்க்கத்தை நம் அடியார்களில் தக்குவா பயபக்தி உடையவர்களுக்கு நாம் வாரிசாக்கி விடுவோம். மலக்குகள் கூறுகிறார்கள், நபியே, நாம் உங்களுடைய ரப்பின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன் இருப்பதும் எங்களுக்கு பின் இருப்பதும் இரண்டிற்கும் இடையே இருப்பதும் அவனுக்கே சொந்தமாக இருக்கின்றன. உங்களுடைய இறைவன் ஒருபொழுதும் மறப்பவனல்லன். அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் ரப்பாக இருக்கின்றான். ஆகையினால் அவன் ஒருவனையே வணங்குவீராக. மேலும் அவனை வணங்குவதில் கஷ்டங்களை ஏற்று பொறுமையுடன் இருப்பீராக. பெயரில், வல்லமையில் மற்றும் தன்மைகளில் அல்லாஹுவுக்கு நிகரானவனை நீர் அறிவீரா?
எனினும் மனிதன் கேட்கிறான், எப்பொழுதேனும் நான் இறந்து போனால் உயிர் உள்ளவனாக மேலும் எழுப்பப்படுவேனா என்று. யாதொரு பொருளுமாக இல்லாதிருந்த அவனை நிச்சயமாக நாம் முன்னர் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவே நபியே, உம் ரப்பின் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் அவர்களுடைய ஷைத்தான்களையும் நிச்சயமாக உயிர்ப்பித்து ஒன்று சேர்ப்போம், பின்னர் அவர்களையெல்லாம் முழந்தால் இட்டவர்களாக ஆஜராக்குவோம். பின்னர் நாம் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் அர் ரஹ்மானுக்கு மாறு செய்வதில் கடினமாக தீவிரமாக இருந்தவர்கள் யாவரையும் நிச்சயமாக வேறு பிரிப்போம். பின்னர் அந்நரகத்தில் புகுவதற்கு அவர்களில் தங்கள் பாவத்தால் முதல் தகுதியுடையவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். மேலும் அதனை கடக்காமல் உங்களில் யாரும் போக முடியாது. இது உம்முடைய ரப்பின் முடிவான தீர்மானமாகும். அதன் பின்னர் தக்குவாவுடன் பயபக்தியுடன் இருந்தார்களே அவர்களை நாம் ஈடேற்றுவோம். ஆனால் அநியாயம் செய்தவர்களை அந்நரகத்தில் முழந்தால் இட்டவர்களாக விட்டுவிடுவோம். இன்னும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் முன் ஓதப் பெறும்போது மூமீன்களிடத்தில் அவற்றை நிராகரிக்க முயலும் காபிர்கள், நம் இரு வகுப்பாரில் இப்பொழுது யாருடைய வீடு மேலானதாகவும் யாருடைய சபை மிக அழகாகவும் இருக்கிறது என்று கேட்கின்றனர். இன்னும் இவர்களை விட மிக்க அழகான தளவாடங்களையும் தோற்றத்தையும் பெற்றிருந்த எத்தனையோ தலைமுறைகளை இவர்களுக்கு முன் நாம் அழித்திருக்கிறோம். நபியே, நீர் கூறுவீராக, எவன் வழிகேட்டில் இருக்கிறானோ அவனுக்கு வாக்களிக்கப்பட்ட தவணை வருவதை காணும் வரையில் அர் ரஹ்மான் அவனுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். அத்தவணை முடியும் போது ஒன்று அவனுக்கு வேதனை கிடைக்கும், அல்லது அவனுடைய காலம் வந்துவிடும். அப்போது எவருடைய வீடு கெட்டது, எவருடைய கூட்டமும் சபையும் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று. மேலும் எவர் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மேலும் மேலும் நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய கருமங்கள் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், தாம் உம்முடைய ரப்பிடத்தில் மேலான நற்கூலியையும், இறுதியாக மீளும் தலத்துக்கும் அவை தாம் நன்மையை தேடித்தரக்கூடியவை. நம்முடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டு மறுமையிலும் நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்படுவேன் என்று கூறினானே அவனை நபியே நீர் பார்த்தீரா? பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் எட்டி பார்த்து தெரிந்து கொண்டானா, அல்லது அர் ரஹ்மானிடத்தில் இருந்து உறுதிமொழி ஏதேனும் பெற்றிருக்கின்றானா? அப்படி அல்ல, அவன் சொல்வதை நாம் எழுதி வருவோம். இன்னும் நாம் அவனுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம். இன்னும் தன் சொத்துகள் என்று அவன் பெருமையடித்து பேசிக் கொண்டிருப்பவற்றையும் நாம் அனந்தரம் கொள்வோம். இவற்றையெல்லாம் விட்டு அவன் நம்மிடத்தில் தன்னன் தனியாகவே வருவான். முஷ்ரிக்குகள் தங்களுக்காக அல்லாஹுவிடம் மன்றாடுவதற்கு வல்லமை உடையவை என்று அல்லாஹுவை அன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டுள்ளார்கள். அப்படி அல்ல, தங்களை இவர்கள் வணங்கியதையும் நிராகரித்து இவர்களுக்கு விரோதமாக அவையே மாறிவிடும். காபிர்களை வழிகேட்டில் செல்லும்படி தூண்டிக் கொண்டிருப்பதற்காகவே நிச்சயமாக ஷைத்தான்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா? எனவே அவர்களுக்காக நீர் அவசரப்படாதீர். அவர்களுக்கு வேதனைக்குரிய தவணையின் கணக்கை நாம் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். பயபக்தி உடையவர்கள் அர் ரஹ்மான் ஆகிய நம்மிடம் நற்கூலிகள் பெறுவதற்காக ஒன்று சேர்க்கும் நாளில், மேலும் நாம் குற்றவாளிகளை தாகம் கொண்ட விலங்குகளைப் போல் நரகத்திற்கு விரட்டுவோம். அர் ரஹ்மானிடம் உடன்படிக்கை செய்து கொண்டோரை தவிர எவரும் ஷபாஅத்துக்கு மன்றாட்டத்துக்கு சுதந்திரம் பெற மாட்டார்கள். இன்னும் அர் ரஹ்மான் தனக்கு என ஒரு குமாரனை எடுத்துக் கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நபியே, நிச்சயமாக நீங்கள் அபாண்டமான ஒரு கூற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வானங்கள் துண்டு துண்டாகவும் பூமி கபாலம் கபாலமாக பிளக்கவும் மலைகள் சிதறந்து விழவும் போதும். அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டென்று தாவா செய்வதனால் ஒரு குமாரனை எடுத்துக் கொள்வது அல்லாஹுவுக்கு தேவையில்லாதது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும்
ஒவ்வொருவரும் அர்ரஹ்மானிடம் அடிமையாக வருபவரே அன்றி வேறில்லை. நிச்சயமாக அவற்றையெல்லாம் அவன் சூழ்ந்து அறிகிறான். இன்னும் அவற்றை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றான். கியாம நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவர். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அர் ரஹ்மான் உவப்பையும் நேசத்தையும் திடனாக ஏற்படுத்துவான். நபியே, நாம் இவ்வேதத்தை உம்முடைய மொழியில் அருளி எளிதாக்கியதெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்தி உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறவும் முரண்டாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே ஆகும். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கிறோம். அவர்களில் ஒருவரை ஏனும் நீர் பார்க்கிறீரா? அல்லது அவர்களுடைய இலேசான சப்தத்தை நீர் கேட்கிறீரா?